ராத்திரி சாப்பாடு மறந்துட்டியா? கார்ல சாவலான்னு பாக்குறியா? சார், நான் சாவறதுக்கு உங்க உதவி ஒண்ணு தேவையில்லை சார். தெரிய மேனோனே, இப்படி கார்ல விழுறது, அப்புறம் உடம்பு மேல கார் பட்டுச்சு, நஷ்டம் எடுத்து கேக்குறது. சார், தயவு செய்து உங்க கார் லைட்ட போடுங்க, என் காசு கீழே விழுந்துச்சு, தேடிட்டு இருக்கேன். காசா? ஆமா சார், ஒரு எட்டனா அது எடுத்துதான் சாப்பிட போயிட்டு இருந்தேன். ஓ, உங்க கார் வந்து இடிச்சு கலாட்டால கீழே போட்டுட்டேன். ஏண்டா பத்திரமா வச்சுக்கோ, பசியார சாப்பிடு. தேங்க்யூ சார், ரொம்ப ஏனதான். ஆனா பிச்சைக்காரன் இல்ல. அப்ப கார்ல என்னோட வா, ஹோட்டல் அசோகாவில சாப்பிட வைக்கிறேன். தேங்க்யூ சார், நீங்க போயிட்டு வாங்க. இது வெறும் நிக்கல் எட்டனா சார், எனது அசல் வெள்ளி. நல்ல வேலை உங்களை எப்படியோ கண்டுபிடிச்சிட்டேன். கிடைச்சதா? அதை நம்பிக்கிட்ட அந்த ஹோட்டலுக்கு வந்த? இல்ல சார், நான் உங்களை தான் தேடிட்டு வந்தேன். என்னையா? ஆமா, எங்க பரண்ட கிழிச்சு போயிருக்கு சார். நீங்க கார்ல வேகமா போகும்போது பர்ஸ் கீழே போட்டு போயிட்டீங்க சார். நான் சார் சார்னு பல தடவை கூப்பிட்டேன், உங்க காதல விடல. அப்ப சில ரவுடி பசங்க இந்த பர்ஸ எங்கிட்ட அடிச்சுட்டு போய் பார்த்தாங்க. நான் அவங்க கிட்ட ஒரு சின்ன ஸ்டாண்ட் பண்ணி தப்பிச்சுட்டு ஓடி வந்தேன். அதுலதான் இந்த கிழிச்சல் எல்லாம். பரவாயில்ல சார், இந்த இதுல எவ்வளவு பணம் இருக்கு தெரியுமா? தெரியாது சார், நிறைய இருக்கும். இத திருப்பி கொடுக்க இங்க வந்தியா? நீ ஒரு அருமையான முட்டாள். என்ன சார், பர்ச திருப்பி கொடுக்க வந்தா முட்டாளா? சாரி சார், நான் வர்றேன். சரா சரா, தெரியும்பா. ஜோடி ஜோடியா ஆடுறாங்களே அங்கப்பா, ஜோடி ஜோடியா சாப்பிடுறாங்களே பெரிய மனுஷாள். அவங்க கிட்ட இந்த பணம் கிடைச்சிருந்தா நேரம் ஜீரணமாயிருக்கும். தரமாட்டாங்க. நிஜமாவா? என்னமோ சார், உங்களுக்கு நிறைய அனுபவம், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. எனக்கு இதெல்லாம் ஒண்ணும் தெரியாது சார். எது தெரிஞ்சாலும் தெரியலன்னாலும் பணம் சம்பாதிக்க முதல்ல தெரிஞ்சுக்கோ, இல்லைன்னா இந்த உலகத்துல நீ மனுஷாள் கூட்டத்துல வாழ முடியாது. இப்ப எங்க வேலைக்கு இருக்கிறேன்? இன்னும் வேலை கிடைக்கல சார். வேலை வேணுமா? வேலை கிடைக்குமா சார்? வேலை கிடைக்குமான்னு நான் கடையில விக்கிதல்ல, இந்த கம்பெனி மேனேஜர் போய் பாரு. நிச்சயமா வேலை கொடுப்பாரு சார். கண்டிப்பா போ, கிடைச்ச மாதிரி உனக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார், நான் வரேன். சிடா, வேலை தான் கிடைச்சிருச்சேன், சாப்பிட்டு போ. பரவாயில்ல சார், வீட்டுல எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. யார், ஒரு சம்சாரமா? இல்ல சார், எனக்கு என்ன கல்யாணமே ஆகல. அப்போ உங்க அம்மாவா? ஆமா சார், எங்க அம்மா தான் சார், எங்க அம்மா தான் எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. நான் வரேன் சார், ரொம்ப நன்றி சார். மனுஷாவில இந்த மாதிரி வகத்தை நான் இன்னும் பார்த்ததே இல்லை. குட் மார்னிங் சார். என்னப்பா பண்ற? வேலை செய்ய. எதுக்கு? இனிமே நீ மூட்டை கட்டிட்டு போயிட வேண்டியதுதான். ஏன், நான் என்ன செய்த? இன்னும் என்ன செய்யணும்? பெரிய முதலாளி உள்ள வரும்போது அவன் எந்திரிச்சு குட் மார்னிங் குட் மார்னிங்கிறான். நீ மாத்திரம் குறிஞ்சதை நிமிராம இடிச்ச பிடி மாதிரி உட்கார்ந்து இருந்தீங்க. நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன், கவனிக்கல. ஐயோ, அவரு கவனிச்சுட்டாரே. இந்த பாரப்பா, குமாஸ்தா உத்தியோகத்துக்கு வேலையை விட குட் மார்னிங் தான் ரொம்ப முக்கியம். முதலாளி வந்தாருன்னா குட் மார்னிங், போனாருன்னா குட் மார்னிங், உட்காந்தா குட் மார்னிங், நின்னா குட் மார்னிங், திரும்ப குட் மார்னிங். இத பாரு, இதே பழக்கத்துல நான் வீட்டை விட்டு கிளம்பும் போது என் பொண்டாட்டி கூட குட் மார்னிங் சொல்லி போறேன் சார். மாலால கூப்பிடுற. இந்தப்பா, நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா மன்னிச்சுக்கப்பா. குட் பை. என்ன மேன், இது கம்பெனி நினைச்சுக்கியா, காய்கறி மார்க்கெட் நினைச்சுக்கிட்டியா? இங்க மன்னிக்கிறதுக்கு இனிமே இடம் கிடையாது. அக்கௌண்ட் கிட்ட போய் கணக்கு தீர்த்துட்டு வெளிய போ. கெட் அவுட். உள்ள வரலாமா சார்? எஸ், கமிங். இப்போ உன்னை எதுக்கு இங்க வர சொன்னேன்னு உனக்கு தெரியுமா?
தெரியும் சார், நேர அக்கவுண்டன் கிட்ட போய் கணக்க தீர்த்துக்கிட்டு வெளியே போக சொல்றதுக்கு. என்ன மேன் உழைப்பு? இல்ல சார், ஆமா சார், இன்னைக்கு நான் எழுந்திருச்சு உங்களுக்கு குட் மார்னிங் வைக்கல, அதனால. குட் மார்னிங்க்கு வேலைக்கு என்ன சம்பந்தம்? அதான் சார் நான் கேக்குறேன், வேலைக்கும் குட் மார்னிங்க்கு என்ன சம்பந்தம்? சத்தம் போட்டு பேசக்கூடாது, மூலமா பேசும். சரி சார், அதான் சார் நான் கேக்குறேன், வேலைக்கும் குட் மார்னிங்க்கு என்ன சம்பந்தம்? குட் மார்னிங்க்கு வேலைக்கு சம்பந்தம் இருக்கோ இல்லையோ அதை பத்தி நீ கவலைப்படாது, நல்ல விதமா வேலை செய், மேல் வேலை கொடுக்குறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். ராஜா. எஸ் சார். நேரா அக்கௌண்டன்ட் கிட்ட போய் வாங்கிக்கிது. சரி சார். 100 ரூபாய் அட்வான்ஸ் பணம் வாங்கி வேற ட்ரெஸ் தச்சுக்கோ, போ. எஸ் சார். என்னப்பா இன்னையில இருந்தே கல்தாவா இல்ல அடுத்த மாசத்துல இருந்தா? என்னது தெரியுமாரு, இந்த உத்தியோகம் போனா என்ன, இன்னொரு உத்தியோகம் கிடைக்குது. கிடைக்கிறது என்னங்க? கிடைச்சாச்சு. எங்க? இதே கம்பெனிலதா. இதே மாதிரி நல்ல விதமா உழைச்சி வேலை செய்தா உத்தியோக உயர்வு கிடைக்கும், சம்பளமும் நிறைய கிடைக்கும்னு இப்பதான் முதலாளி சொன்னாரு. நிறைய சம்பளமா? அப்ப நோட்டீஸ் கிடைக்கலையா? இல்ல. சரி, ரொம்ப சரி, ரொம்ப சாஷா. என்னங்க மேட்சஸ் இருக்கு? ஏப்பா சிகரெட் இருக்கா? சிகரெட் சிகரெட்டு. நான் சிகரெட் பிடிக்கிறது இல்லை. சிகரெட்டு பிடிக்கிறதுல ஒண்ணு மேல மாத்திரம் விழுந்து விழுந்து பண்ணுவேன். இந்தாப்பா இன்னத்து வேலைய நாளைக்கு, நாளத்து வேலைய நாளானிக்கு சேர்த்து வைய, அப்புறம் புள்ள வந்து செய்வான். எல்லாத்தையும் தூக்கி போடப்பா இன்னைக்கு. இன்னைக்கு என்னங்க? இன்னைக்கு நம்ம எல்லாம் முதலாளிக்கு ஆட்டோகிராஃப் போட போறோம். ஆட்டோகிராஃப்? அப்படின்னா சம்பள பட்டியல கையெழுத்து போட போறோம்ப்பா, கையெழுத்து. இன்னைக்கு சம்பளமா? அவன் ராஜா நாளில இந்த ஸ்டோர்ல வேலை பார்க்கணும், நீ கொஞ்சம் பொறுப்பான வேலை, ஜாக்கிரதையா பாத்துக்கணும். கணக்கு எப்படி பாரு? புஸ்தகம் தலைகீழா இருந்துச்சா? ஆமா. ஐயோ போச்சு போச்சு போச்சு. அண்ணே அதுக்கு தான் சொல்றேன், நாளை வேலையை இன்னைக்கு பாக்கணும், இன்னைக்கு வேலையை இப்பவே பாக்கணும். ஐயோ அதை இப்பதான் கேக்குறேன். எனக்கு தெரியலடா உங்க குணம், ஓவரா ஒருத்தனை தூக்குறீங்கன்னா படவாரன்னு கீழே போட்டுருக்கு. என்ன கலாட்டம்? என்ன சார் கொள்ளைக்கும் கலாட்டான்றீங்க, கொண்டாட்டத்துக்கும் கலாட்டான்றீங்க? இன்னைக்கு என் பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. ஓஹோ, உனக்கு ஒரு பிறந்த நாள், அதுக்கு ஒரு கொண்டாட்டம், ஒரு கேடா? ஏன் கொண்டாடக்கூடாது? நான் மனுஷன் சார், என்ன கொண்டாடக்கூடாது? பேசாத, ஜெயில் கொண்டாடக்கூடாது. நீ அப்படி சொல்லக்கூடாது சார், நான் பிறந்ததே இந்த ஜெயில தான். பிறந்த இடம் தெரியாத பசங்கள்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறான், நான் இடம் தெரிஞ்சு கொண்டாடக்கூடாது. பேசாத, நீங்க பேசாம தான் நான் பேசாம இருக்கேன் சார். நான் ஒழுங்கா இருங்க. நம்ம தான் ஜெயிலுக்குள்ள இருக்கிறோமா? இந்த உலகமே ஜெயிலு சில பேருக்கு புரியாமே இருக்கிறாங்க. சொல்றது எல்லாம் புதுமையா தானே இருக்கு. ஏங்க உங்க அம்மா பெத்ததே இங்கதானா? சொல்றாங்க உண்மையோ பொய்யோ எனக்கு தெரியாது. அது என்ன நம்ம கதையே வேற, இங்கேதான் நம்ம கதை நடந்து காலம் பூரா இங்கதான் வேற எங்கேயிருக்கு. என்னங்க சார் இங்க ஆளே நெருக்கடி, படுக்க முடியல, வேற ரூம்ல தள்ளுங்க சார். நாளைக்குதான் நீ வெளியே போறிய அண்ணே, நாளைக்கு நீ அவுட்டா? அதுக்குதான் அட்வான்ஸ் புக்கிங்க்கு ஆளை கொண்டு வந்துட்டேன். பயல்கள்லாம் கொண்டாந்து ஜெயிலுக்குள்ள விட்டுக்கிட்டு, ஜெயில என்னடா கஷ்டப்ப, முஞ்சி மல்ல இருந்து ஜெயிலு, முஞ்சி களி போட்டான், இப்ப சோறு மோரு பாலு என்னடா, இப்ப சாயந்தரம் ஆனவன கடலை உருண்ட எவன்டா கொடுக்கறான், பெத்த அப்பம் கூட கொடுக்கலடா. இப்படி அண்ணா
நீ போயிட்டா இனிமே எங்களுக்கு பொழுதே போவாது. என்ன இது, என்ன ஜெயிலாவா இருந்தது? ஒரே சிரிப்பு, ஒரே கும்மாளம் தான். ஏன்னா உனக்கு மட்டும் சிரிப்பு எப்படின்னா வருது? அழகனுடைய முடிவு சிரிப்பு தான்டா. ஏனாடே நீ என்னடா குத்தம் செஞ்ச உள்ள வந்துட்ட? கத்திரிக்கோலா, கண்ணக்கோலா, துப்பை கேட்டா ஏதாவது காய்ச்சினியா? போட்டு உடப்புதான். அட சின்ன கேசரா இது, பூட்டு உடைப்புன்னு சொல்லிட்ட போல் இருக்கு. பூட்டு உடஞ்சிடுச்சுன்னு சொல்லணும், தப்பிச்சிருக்கலாம். வைக்கல வச்சியோ? பத்தியில வச்சுதான் பார்த்தேன். அந்த சட்டத்தை உடச்சப்படுறான்னு சொன்னார். வேடிக்கையா இருக்கு. இவன் பூட்டை உடைச்சான், அவரு சட்டத்தை உடைக்கிறேன்னாரோ. இந்த கடை அழுகாது, அதுக்காக என் பிறந்த நாள் கொண்டாட்டம். தின்னு, நீ ஒண்ணு தின்னு. அண்ணன், ரெங்கண்ண, நீ போனா திரும்பி வருவிய? நான் போனா திரும்பி வர்றதாவது ஏதோ அந்த சான்ஸ். போவேன், எவனாவது கொள்ளையடிப்பான், என் தலையில வைப்பான், என்ன கூட உள்ள தள்ளுவாங்க, அவ்வளவுதான். வேற என்ன இருக்கு? ஆனாடா நான் வர்ற வரைக்கும் என் தட்டு, என் கோவலை எவனை ஏச்சு பண்ணக்கூடாது. சொல்லிட்ட, ஜாக்கிரதையா இருக்கணும். அதை நான் பாத்துக்கிடுறேன். கதவு பூட்டி இருக்கு. இந்த வீடு பூட்டி இருக்கு. இங்க சம்சாரம் குழந்தைகளுக்கு நாங்க பேர் செல்லமா, அவங்களை பத்தி ஏதாவது தெரியும்? அது ரொம்ப நாளா பூட்டிதாங்க கிடக்கு. எதுக்கு அந்த மண்டபத்தில் போய் விசாரிச்சு பாருங்க. யாரோ நல்லவனுடைய பெயரிலே மன்றம், உள்ள சீட்டாட்டம், சிகரெட், சோம்பேறி பசங்க. அதுல வந்து உன்னுடைய ஹார்ட் லைன் இருக்க, அது ரொம்ப ஷார்ட். அதனாலதான் இந்த கண்டா கண்டமா? ஆமா, உனக்கு கோர்ட்ல இருந்து ஃபைல் வரும். இல்ல ஹார்ட் ஃபெயில் ஆகும், அவ்வளவுதான். ஹார்ட் ஃபெயில். என்ன டெக்னிக்கல் காக்கா ஜோசிங்க? ரொம்ப கணக்க நேக்க சொல்லுங்க. காக்கா ஜோசியமா? மனுஷன்ல ஆரம்பிச்ச ஜோசியம் இன்னைக்கு காக்கா விட்டுட்டீங்க. இந்தியன் கல்ச்சரை ஏண்டா இப்படி கெடுக்குறீங்க? அதெல்லாம் நீங்க காக்காய்க்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்கல்ல? இது வெறும் கண்காட்சிக்குங்க. யாராவது வந்து கேட்டா காக்கா கலப்பா இருக்குன்னு கைரேகைய பார்த்து சொல்லிடுறதுங்க. இது ஒரு பழைப்பு இல்ல. என்ன பண்றதுங்க, என்கிட்ட கை நீட்டினவெல்லாம் இன்னைக்கு கோடீஸ்வரனா இருக்காங்க. நீ ஏன்டா முச்சந்தில லாட்டரி அடிச்சுக்கிட்டு இருக்க? என்ன பண்றதுங்க, எல்லாம் டைம் டைம் டைம்னு அறிவை டயர்ட் ஆக்கிக்காதீங்கடா. என்ன பண்றதுன்னு, கள்ளச்சாவிய போட்டு பூட்டு உடைச்சோம்னா கையில பலமா விலங்க போட்டுடுறாங்க. நம்பிக்கை துரோகம் பண்ணவன் கம்பி எண்ணெய் வச்சு போடுறாங்க. பொழைக்கிறதுக்கு வழி ஒருத்தரை கேட்டேன், இந்த காலத்துல காக்கா பிடிச்சாதான் முன்னுக்கு வர முடியும்னு சொன்னாங்க. உடனே போன காக்காவை பிடிச்ச கூண்டுல அடைச்ச ஜோசியத்துல உட்கார்ந்த. இதுலயும் முன்னுக்கு வர முடியலன்னு மடையா மடையா சொன்னா ரொம்ப புச்சாலிடா. அவன் இந்த நாட்டுல அதான் பெரிய பிசினஸ் உனக்கு சொல்லிருக்கான். காக்கா பிடிக்கிறதுன்னு அவன் எதுக்கு சொன்னான்னு உனக்கு புரியல. நீ போய் இதை புடிச்சிட்டு காக்கா பிடிக்கிறதுனா தெரியாதுல்ல? தெரியாது. நீங்கள் பின்னாலேயே வருவான். அவன் சொன்னதுக்கெல்லாம் ஆமா ஆமான்னு போட்டுக்கிட்டே இருப்பான். அதுக்கு பேர் காக்கா பிடிக்கிறது. நீ போய் இந்த காக்கா பிடிச்சுக்கிட்டு வந்திருக்க. சனீஸ்வரன் பகவான் பாதனண்டாது. நாராயணா நாராயணா. என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியா? இதுல இருந்து தெரியுதா நீ ஜோசியனா நான் ஜோசியனான்னு? நடே, ஏதோ திடீர்னு பணம் வந்துட்டாதான் ஆழம் மறந்துருவானுங்க. நீ இருக்க இருக்க வறுமையில இருக்கும் போதே மறந்து போறீங்களாடா டேய். என் சம்சாரம் குழந்தைகளை பத்தி ஏதாவது உனக்கு தெரியுமா?
அவனுக்கு விஷயமே தெரியாதுல்ல. உங்க சம்சாரத்தை யானை மிதிச்சு கொள்ளுடுச்சுன்னு. யானையா? என் குழந்தைங்க என்னாச்சு? அதெல்லாம் என்னாச்சுன்னு எனக்கு தெரியாதுன்னு. அது மாதிரி ராட்சசனுக்கும் நான் இங்க வந்தேன். அங்கே அவனை கொண்டுட்டு தூக்கிட்டு போயிருந்தாலும் போயிருப்பேன். எதுக்கு இங்க வந்தேன்னு எனக்கே தெரியல. நான் எப்படி வாழ்வேன்? எனக்கு வேற மாதிரி வாழ தெரியாது. என்னண்ண, சென்னப்பட்டணத்துல திண்ண தூங்கி எல்லாம் பொழைக்கிறப்ப உனக்கு என்ன அண்ண? உடம்புல வலுவு இருக்கு, ரிக்ஷா இழுத்தா கூட நாலு காசு சம்பாதிக்கலாம். என்னையாடா ரிக்ஷா இழுக்க சொல்றேன்? ஏன்? அதனால என்ன? அதுதானே இப்ப தொழில். அண்ணி, ஜெயில இருந்த நம்ம ஆளுங்க கூட கௌரவமா இப்ப அதைத்தானே செய்யறாங்க. நான் கூட ராத்திரில ரிக்ஷா இழுக்கிறேன். அது ஒரு நல்ல தொழில் தான். இந்த இடத்துல வேலை பார்த்துக்கணும். அது ஒரு சுதந்திரமான தொழில் தான். இஷ்டம் என்றா பம்பா ரிக்ஷா தலடியா பரியா? உனக்கு ஸ்பெஷல் ரிக்ஷா தான் வேணும். நம்ம ரிக்ஷா ஓடுவாது. எத்தனை பவுண்டு நீ? நான் 300 பவுண்டு இருக்கேன் ஐயா. ஆல் இண்டியா வெயிட் சாம்பியன் போல இருக்கு. வண்டி தாங்காதா? தாங்காது, தாங்காது. இதெல்லாம் 150 பவுண்டு தான் தாங்கும். ஏரோப்ளேன், லாரி, கார், இதுக்கெல்லாம் இவ்வளவுதான் வெயிட்டே தோணும்னு சட்டம் பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கு சட்டம் இல்ல, அதனால நாங்களே சட்டம் போட்டுக்கிட்டோம். போ, பெரிய அகராதி போல இருக்க. அகராதி? நாங்க ஏன் அகராதி படிக்கணும்? நாங்க உலகத்தையே படிச்சவங்க. போய வண்டி ஏறதை விட நான் நடந்தே போறேன். அப்பா, அந்த நல்ல காரியத்தை செய்யப்பா. மேடு பள்ளமாவது சமமாவட்டும். யாரா முருங்காள்? நல்ல சவாரி தான். அந்த பொம்பளைக்கு பணம் கடன் கொடுத்திருக்கேன், அவ குடுக்காம ஒரு மாசமா நமக்கு டிமிக்கி கொடுத்துட்டு இருக்கான். என்னுடைய பிசினஸ் அப்படிப்பட்டது. என் மைண்ட் சரியில்லை. இன்னைக்கு நான் எங்க ஏறுவேன், எங்க இறங்குவேன் எனக்கு ஒண்ணுமே புரியல. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளேயே அந்த பொம்பளைய பிடிச்சு அவகிட்ட பணத்தை வசூல் பண்ணி ஆகணும். என்னடா விடாம 30 நாளா மழை பெய்யுது. இது வேற புயல் காத்து வேற போட குள்ள நதியில பாத்தியா தண்ணி சும்மா ஜும்முன்னு போகுதேப்பா. இந்த போர்வை இல்லைன்னா என் உடம்பு சரியில்லையா, சொத்து போடுவோம்டாப்பா. ஆமா, இந்த போர்வை யாருந்தா கொடுத்தாங்க? பென்னி கம்பெனி. இல்ல பென்னி கம்பெனி? ஆமா, 10,000 போர்வை ஏழைங்களுக்காக போச்சுக்க கொடுத்தாங்கடா. பேப்பர்ல வரலையண்ணா? பணக்காரங்க செய்த தர்மம் எல்லாம் பேப்பர்ல வருமாடா. யாராவது பொட்டலம் சோறு கொடுத்தாங்கன்னா பெருசா போடுவாங்க. எனக்கு இந்த மாதிரி போர்வை இல்லையண்ணா. நீ கார்பரேஷன்ல வண்டி சாப்பாடு போட்டாங்க, அங்க சாப்பிட்டா போர்வை தந்திருப்பாங்க. நீ எங்க பொட்டலம் சோத்துக்கு போனியா? ரோட்ல போய் நின்னுக்கிட்டு பொட்டலம் சோறு வாங்குறீங்க. கார்பரேஷன்ல சாப்பிட்டா என்ன? ஒரு நாள் சாப்பிடல என்னதான் என்ன செத்து பிடிவியா? மகாத்மா காந்தி எத்தனை நாள் உண்ணாவிரதம் இருந்தா? இந்த புத்தி எல்லாம் எங்கடா வரப்போகுது உங்களுக்கு? பிச்சைக்கார புத்தி தான் வருது தவிர நல்ல புத்தியே வராது. பய அசந்து தூங்குறான் போல் இருக்குது பாவம் உழைப்பாளி. ஏய் ரங்கா,
பகல் சவாரி செஞ்சு சாப்பிட்டா போதும். சரி சரி, அது போனா போகுது. வந்திருக்க யாரு தெரியுதா? 207 தூக்க தெரிஞ்சுக்கிட்டா. நானும் ஏதோ கதவு கட்டு பேசலாம் போட்டோம். கனவு கண்டி மோகினி உண்ணம் இருக்குதா? மோகினி நீ இருக்கிறியா? அதுக்கும் தடை செய்யறதா செய்யுங்க சாமி. அடடு, அதுக்கு நான் தடை செய்யலப்பா. இந்த போட்டோம், இதுல ஒரு கையெழுத்து போட்டு. நான் 9:30 கையெழுத்து போட்டு வந்துட்டேன் சாமி, போலீஸ் ஸ்டேஷன்ல. அட, அது மாமூல் போல போட்டிருப்ப. அதே நான் சொல்லல, என் புத்தகத்துல ஒரு கையெழுத்து போடுவோன்ற. ஏன்னா நான் இங்க டியூட்டிக்கு வந்திருக்கனா இல்லையான்றதுக்காக வேண்டி ஒரு சாட்சி கையெழுத்து போட சொல்றேன். போடு. என் கையெழுத்துக்கு அவ்வளவு மரியாதை இருக்குதா? உன் காலம்டா. அதுக்கு என்ன கையெழுத்தான போட்டு குறிக்கிறி போட்டியா? சரி சரி, போட்டு படுத்து உழைப்பாரு. பட்டுமா வந்துரு. பண்ண என்னத்தான் முதல் எழுத்த சரியா இல்ல? கோச்சுக்காதப்பா, இதெல்லாம் பழக்கம். பழக்கத்தெல்லாம் மாத்திக்கோனியோ. இந்த பாரு, ஒரு 5 ரூபா தர்றேன், போலாமா? எங்க? நம்ம கிட்டே தெரியாத மாதிரி ஜோக் பண்றிய. அங்கதான் அங்கதான் கண்ண. எங்க சேர்க்கணுமோ அங்க சேர்க்கிறேன். வயிற்று பழைப்புக்கு ஏதோ ரிக்ஷா எடுத்தா அங்க போவோமா இங்க போவோமா? அடிக்காத விடவனே. கோவிந்தா வேதனா ரொம்ப ட்ரபிள் பண்ணதடா. அந்த வாழ்வாளிகள் குட கோபுரம் கச்சேரி இன்னைக்கு நான் நடுத்தெருவுக்கு வந்துட்டேன். குதிரை பந்தயத்திலே கோடி கோடியாக குத்திக்கு வச்சேனி. இந்த கோமநாண்டியாக மாறி விட்டாயே எங்கப்பா. நேற்று சத்திரத்திலே சோத்துக்கு தாளம் போட்ட பசங்கள் எல்லாம் இந்த மத்தியிலே ரத்த விரித்து தாரி சாப்பிடுகிறார்களே. எனக்கு பட்டியத்துக்கு கூட ஒருவேளை கஞ்சி இல்லையடா. செத்தாலும் எனக்கு ஆள் இல்லையடா. என்ன ரிக்ஷா ஸ்டாண்ட்ல ஒரே சத்தம்? ஐயோ அப்பான்னு கத்துற. இல்ல கத்துறதா? இது வஜனம் பேசுறேன். வஜனமா? ஆமா. என்ன வஜனம்? சினிமா வஜனம். ஏண்டா என்ன சினிமா வஜனம்? ஏண்டா நடு ரோட்ல பேசுறீங்க? அதாவது சினிமா வஜனத்தை எடுத்து எங்க நாடகத்துல போட்டு இது பண்ணலாம். நாடகத்துல இருந்து திருடிதான் சினிமாவுக்கு கொண்டாந்துருக்காங்க. சினிமாவில இருக்கிறத எடுத்து போய் நாடகத்துக்கு சேர்க்கிறிய. சரக்கு இல்லாத பயில. என்ன நாடகம்? அதாவது தங்கையன் கணவன் பிறந்து வளர்ந்து தவறி திரிந்து செத்து சமாதி ஆகிவிட்டு. ரயில்வே தண்டவாள மாதிரி நீளமா போதாடா. ஏடா நாடகத்துக்கு இவ்வளவு நீள பேர் கிடையாது. சினிமாவிலதான் நீளமா வைப்பானுங்க. ஆமா, அதுல என்ன வேஷம் உனக்கு? நான் தான் உனக்கு என்ன தொழில்? காப்பி அடிக்கிறவன். காப்பி அடிக்கிறேன்னு எவ்வளவு தைரியமா சொல்றான் பைய. செய்யற தொழில சொல்றத தவறு என்ன? பயம் என்ன இருக்கு? காப்பி அடிக்கிறது இப்ப தொழிலே ஆகி போச்சா? நான் சொல்லிக்கே போல. இப்ப வந்து நான் காப்பி மாஸ்டரா இருக்கேன். இவங்க எல்லாம் என் கூட ஒர்க் பண்றவங்க. ஓய்வு நேரத்துல வந்து இப்படி ஒதுக்கி நடத்திக்கிறான். இப்ப எங்களுக்கு ரெஸ்ட். ரெஸ்ட் நேரத்துல கலையில வந்து காலை வைக்கிறீங்களா? ஆமா, கலை எல்லோருக்கும் சொந்தமாச்சு. பங்கு போட்டுக்கோங்கடா. யாரு உங்களை வேணான்னு? ஆனாடே இந்த காப்பி அடிக்கிற வேலை வேணாம். காப்பி அடிச்சு பேசுறதுனால அது ஒரிஜினல் ஆக்டருடைய பேர் தான்டா ஞாபகம் வருது. சந்தேகம் அந்த அர்த்தம் கூட தெரியலடா. உனக்கு பேர் வரணும்னா உனக்குன்னு ஒரு டைப் பண்ணி ஆக்ட் பண்ணு. அப்ப உனக்கு ஒரு நல்ல பேர் வரும், பெரிய ஆக்டர் வந்துடுவே. காப்பி அடிக்கிற வேலை மட்டும் வச்சுக்காத சொல்றத கேளு. கலையை மறந்தாலும் மறப்பினே தவிர இந்த காப்பி அடிக்கிறதுடைய லைஃப்லயும் மறக்க மாட்டேன்.